Hi, this is Niveta. Welcome to my Sai Nivi's Kitchen channel. In the video, we will see what we are going master, Cook with Comali, Baba Baskar master, Sanja, Oreo Paniyaram. Judges are very impressed with this recipe. Now, we will see what we are இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துக்கிறேன் டைரி மில்க் சில்க் டைரி மில்க்லாம் வந்து ஒத்து வராது நீங்க இந்த மாதிரி காம்பவுண்ட் சாக்லேட்டா வந்து எடுத்துக்கோங்க டார்க் சாக்லேட் இதை வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் நீங்க டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணணும்னா அவசியமே கிடையாது நல்ல சூடான பால் இருக்கு பாத்தீங்களா அதை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு mix பண்ணீங்க அப்படினா நல்லா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தா வந்து கிடைச்சிரும் டபுள் பாயிலிங் பண்ணணும் அவசியம் இல்ல ஒருவேளை உங்கள்ட்ட சூடான பால் இல்ல அப்படினா நீங்க டபுள் பாயிலிங் பண்ணலாம் கொஞ்சமா லைட்டா தண்ணி ஆட் பண்ணி இல்ல ஆறின பால்ல நீங்க அதல ஊத்தி கூட டபுள் பாயிலிங் மெத்தட்ல கூட பண்ணலாம் சோ அவ்ளோதான் பாருங்க இவ்ளோ ஸ்மூத்தா வந்து நமக்கு வந்து இந்த டார்க் சாக்லேட் வந்து கிடைச்சிருக்குனு இப்போ நம்ம இத வந்து ஃப்ரீசர்ல வச்சிரலாம் சோ ஃப்ரீசர்ல அது ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிரலாம் அதுக்கு நான் ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கிறேன் Oreo biscuit mixy jar ல வந்து போட்டுக்கலாம் cream லாம் எடுக்கல அப்படியே வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா வந்து பவுடர் ஆக்கிட்டு ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திட்டு நல்லா சூடான பால் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க நல்லா தோசை கன்சிஸ்டன்சி வரணும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய டார்க் சாக்லேட்டும் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தாச்சு இப்போ பனியார் சட்டி எடுத்துக்கலாம் So, நல்லா வந்து நெய் வந்து எல்லா இடத்துலயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல डायरेक्टली வைக்க வேணாம் முதல்ல நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம डायरेक्टली அடுப்புல வச்சா போதும் நெய் சேக்கிறது பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஓரியோ பேட்டர் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த மாவு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாதலயும் கொஞ்சமா அதாவது 1 டேபிள்ஸ்பூன் லட்டி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எல்லா பனியார குழியிலே வந்து ஃபில் பண்ணிக்க போறோம் In நம்ம baking powder போட்டுறோம் சென்டர்ல வந்து ஃபில்லிங் வேற வைக்க போறோம் அதனால உங்களுக்கு வந்து ஓவரா வந்து வெளியில வந்திர கூடாது அதனால எல்லாதலயுமே ஒரு ஹாஃப்ல ஹாஃப் கூட இல்ல ரொம்ப பாதியா வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க சோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிን கேட்டிங்கன்னா நம்ம டார்க் சாக்லேட் வந்து ஃப்ரீசர்ல வச்சோம் பாத்தீங்களா அந்த லாவா வந்து நம்ம வந்து சென்டர்ல வந்து ஒரு டிராப் எல்லாதலயும் சென்டர்ல விட்டுருங்க இல்ல ஓரத்துல இல்ல ஒண்ணுதான் சோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிரலாம் இன்ஸ்டன்ட்டா நீங்க வந்து பண்ணிரலாம் ரொம்ப சுலபமா பண்ணிரலாம் இது வந்து ஒரு சின்ன சின்ன கேக் மாதிரி கூட நீங்க உங்க குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்கா கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நார்மல் வந்து பிஸ்கட் கூட அதே மாதிரி அதே फ्लेவர்ல இருக்கறனால குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்ல நம்ம சாய் குட்டி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரே சொல்லலாம் Super and the Sai. Sai could even a son on a mamma super air gavichally tear gra. Avulu super air in the thinger. Ipo yella lay de mari, the chakala vande, fill panda the caprama, nam a mailer, trimmy me the gra batter full add panicla. Add panda the caprama, ipanama, adplavachella, adplavachita, moody potu, moody eater. Low flame la ஒரு 7 ல இருந்து 8 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான ஓரியோ பனியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு அவ்ளோதான் ஓரியோ பனியாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மினி சாக்லேட் லாவா கேக் னு கூட நம்ம சொல்லலாம் Actually, நான் இத டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கறப்போ எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆயிருச்சு एक्चुअली நான் எடுக்காமே வந்து கட் பண்ணிட்டேன் போல ரொம்ப ரொம்ப சாரி சோ நான் வந்து ரிமைனிங் வந்து சஜீஷ்காக வச்சிருந்தேன் அந்த கேக் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப வந்து டேஸ்டா இருந்தது குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சோ நீங்க உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மாய்ஸ்டா இருக்குன்னு பாருங்க So, குழந்தைங்க வந்து இந்த டைம்ல வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்கா நீங்க வந்து செஞ்சு கொடுத்தீங்கனா ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்ல உங்க கெஸ்ட் வராங்க வீட்ல கெஸ்ட் வராங்க அப்படினா ஒரு டெசர்ட்டா வந்து நீங்க அதை வந்து தாராளமா வந்து கொடுக்கலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப இன்னோவேஷனா இருக்கு அப்படினு சொல்லிட்டு செஃப் தாமு சார் பட் சார்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுனாங்க நம்ம பாபா பாஸ்கர் சார் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பனா தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல ரொம்ப ஈஸியா வந்துட்டே இருக்கும்
தேங்க் யூ. காக்கு காக்கு சாய்க்குட்டி, ஒரியோ பணியாரம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? என்ன